ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாமா? அப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் அஞ்சாறு பூண்டும் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நீள நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். கேப்சிக்கம் ஒரு கேப்சிக்கமாக பாதியாக எடுத்துருக்கிறேன். பீன்ஸ் அஞ்சிலிருந்து ஆறு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் எடுத்து அலசி ஊற வச்சுருக்கிறேன். ரைஸ் 20 minutes வெந்தால் போதும். இப்போ ரைஸ் வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் வேக வச்சுக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் அதிலே ஃபஸ்ட்டு உப்பும் ஆட் பண்ணிடுறேன். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்க்கறதுனால நமக்கு ரைஸ் உதிரி உதிரியாக கிடைக்கும். தண்ணி கொதிக்கும் போது ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து நமக்கு ஃபுல்லாக கொதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜாக இருந்தால் கூட போதும். ரைஸ் வந்து ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, ஒரு 75-80% வெந்தால் போதும். உங்களுக்கு டைமிங் கணக்குப்படி சொல்லணும்னா ரைஸ் போட்டு 10 minutesல் எடுத்துடலாம். ஆனால் அந்த ரைஸ் வந்து 20 minutes ஊறி இருக்கணும், அப்போ தான் 10 minutesல் வேகும். அப்போ இல்லைனா வேகாது, ரொம்ப விதையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இப்படி அழுத்தி பார்த்தோன்னா இந்த அளவு இருக்கணும், டக்குன்னு உடஞ்சிடக்கூடாது. ஃபுல்லாக வேக வைக்கலை, நான் 80% வெந்ததோடு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்க தண்ணிலாம் வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டினதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க, அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இது ஆறுற சமயத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் 3 tablespoons ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் கார்லிக்கையும் எடுத்து இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். காய்கறியுமே ரைஸ் மாதிரியே தான், எல்லாமே ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. 80% வெந்தால் போதும், அதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கேரட்டும் பீன்ஸும் போட்டு வதக்கிக்கலாம். இதுவுமே 3/4 பதம்தான் வேகணும். கேரட் பீன்ஸ் வந்து ஒரு 80% வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த கேப்சிகமே எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்குறது வந்து வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான சால்ட்டு தான் சேர்த்துருக்கிறேன், ஏன்னா ரைஸுக்கு தனியாக முன்னாடியே போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு 1 tablespoon டொமேட்டோ கெச்சப், 1/2 tablespoon சோயா சாஸ், 1 tablespoon சில்லி சாஸ் போட்டிருக்கிறேன். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த வினிகர் 1 tablespoon அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்த ரைஸ் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு பூ போல் எடுத்து கலந்து விடுங்க, இல்லைனா ரைஸ்லாம் உடஞ்சிடும். ஃப்ரைட் ரைஸ்னாவே ரைஸ் வந்து நீள நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதனால் மேலாப்பில் எடுத்து கலந்து விடுங்க. இதில் நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போடணும்னு இல்லை, ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம், முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம், ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிச்சின்னா அது கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பெப்பர் 1 tablespoon போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ அவ்வளோதான். சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.